ஒரு பக்கம் இல்லை இல்லைன்றா நீயே அதான் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. ரைட்டு நண்பர் வைரமுத்து அவர்கள் போக வேண்டியிருந்ததுனால அவரும் அந்த ட்ரெயிலர் பார்க்கணுங்கிறதுக்காக என்னுடைய கலைஞர்களை பற்றி நான் பேசப்போ பேச்சை தள்ளி போட்டு வைத்தேன். இப்பொழுது இந்த படத்தை 40 நாளில் எடுத்தாங்க, 38 நாளில் எடுத்தாங்க, வெவ்வேறு நம்பர்கள் சொல்லப்படுகிறது. இது 2 மொழிகளில் உருவான படம், பல காட்சிகளும் இருமுறை செய்யப்பட வேண்டிய காட்சிகளாகவே அமைந்தன. சும்மா ஒரு கார் வர்ற ஷாட்டு தானே, அதை தமிழில் வர்ற ஷாட்டையே தெலுங்கில் போட்டுக்கலாமான்னா முடியாது, நம்பர் பிளேட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். அதே மாதிரி போலீஸ்காரங்க வந்து கடைசியாக லேட்டாக வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி லேட்டாக வர போலீஸ்காரங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் கூட மாறும். ஏன்னா தெலுங்கானா யூனிஃபார்ம் வேறு, தமிழ்நாடு யூனிஃபார்ம் வேறு. அதையெல்லாம் பார்க்கும்பொழுது இது 2 படங்கள் என்று திண்ணமாக சொல்லலாம். இந்த 2 படங்களை எடுப்பதற்கு தேவையான நாட்கள் என்று நாங்கள் முடிவு செய்து வைத்திருந்தது 52 நாட்கள். ஆனால் படத்தை போட்டு பார்த்து விட்டு சில திருத்தங்கள் செய்ததனால் இன்னும் 8 நாட்கள் அதிகமானன ஆகின. அதனால் இது 60 நாள் படம். 2 படங்கிறதுனால பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 30 நாளைக்கு ஒரு படம். ஏன் பெருமையாக சொல்லிக்கிறேன்னா, நானே 200 நாளைக்கு படம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திட்டம் போட்டால் அத்தனை நாட்கள் தேவையில்லை என்பது என்னுடைய உறுதியான ஒரு கருத்தாகவும் எண்ணமாகவும் இருந்தது. அது சொல்ல சொல்ல இல்லைங்க இந்த காலத்தில் கஷ்டங்க அப்படின்னு பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது செய்ய முடியும் என்பதற்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் எங்கள் டீமை செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த டீமின் வெற்றி தான் இது. நான் சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், 30 நாளில் பண்ணுவேன், நான் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி ராஜபார்வைன்னு ஒரு படம், இதே மாதிரி 55 நாளில் 2 படம் எடுத்தோம். டீம் வாஸ் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கற்பனையும், எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் வரையும் எல்லாரும் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஷார்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பசுகாக கூட இருக்கலாம், எல்லாருக்கும் அந்த உச்சநிலையை அடைய வேண்டும் என்று ஒரு ஆசையும், உதவி செய்வது வந்து ஒரு இன்ஃப்ராடிக்காகவும் இருந்தது. அதனால் முக்கியமாக இந்த படம் இந்த தொழிலே டாப் 12 எஷிலான்ஸ் நடத்தக்கூடிய ஒரு மந்திர விளையாட்டு அல்ல. அத்தனை பேரும் சேர்ந்து உழைச்சாதான். ஒரு டிஃபன் கொடுக்குற பையன் சரியாக கொடுக்கலன்னா எல்லாரும் கழிப்பறை நோக்கி ஓட வேண்டிய அவசரத்துக்கு ஆளாக்கிடுவாங்க. ஒரு சமையற்காரர் சரியாக சமையல் பண்ணலன்னா யூனிட்டே காலி. டிரைவர் எல்லாரும் கரெக்ட் நேரத்துக்கு ஆரம்பிக்கலைன்னா வந்து சேர்க்கலை என்றால் பல விஷயங்கள் நடக்காது. இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் பிரமாதமான ஒரு டீம் என்னிடம் அமைந்தது, சேர்ந்தது. அந்த வெற்றிக்கான வீரர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் பெரும் பெருமை கொள்கிறேன். ஒரு 7.5 ஆண்டு காலம் ராஜ்கமலில் வெவ்வேறு நிலையில் கீழ்மட்டத்திலிருந்து படிப்படியாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் என்ற நிலைக்கும் வந்து பிற்பாடு டைரக்டராகி இருக்கும் திரு ராஜேஷ் அவர்கள் உலகத்தரம் என்று பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த தரத்தை செயலாக்கி காட்டிய சானு வர்கீஸ் அவர்கள், சினிமாட்டோகிராஃபர், டிஓபி, ஒரு விஸ்வரூபம் மாதிரி ஒரு அம்பிஷியஸ் ப்ராஜெக்டை அத்தனை குறுகிய காலத்தில் எடுப்பதற்கும் உதவியாக இருந்தவர். இந்த படத்துக்கும் இவர் தான் வேண்டும் என்று அடம் பிடித்து இயக்குனர் காத்திருந்து இவரை வரவழைத்தார். அஃப்கோர்ஸ் இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரன், அவரை பற்றி நிறையா பேசிட்டோம், இனியும் பேசப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.